கிணறு சொல்லவே எனக்கு வாய் ஊருக்கு. என்ன நீங்க வெட்டிருக்கோம் பாருங்க, நம்ம இல்ல சாப்பிடதான் தெரியும். வேப்பம்பூ படகம் ரெண்டுக்கான ஸ்பெஷலே போட்டேன், தட்டி போடுதான் கடிக்கணும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன குரல் குளியலா இருந்தா இப்ப இந்தியால சூப்பர் சிங்கர்ல பாடுறாக்களை விட நல்ல கிளியரா பாடிடுவான். கடுமையான மழை, ஸோ நாங்கள் காலையில் எங்களை புது வீட்டை போகணும், தண்ணியெல்லாம் மூடிட்டு இப்போ தான் நேக்கிறோம். அது வேஸ்ட்டு, அப்படி மழை பெய்யுது பாருங்க. இங்கே எங்கள் இந்த பழைய வீட்டில் இந்த பகுதியில் பாருங்க, இப்படி வீட்டுப்படுறேன் சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டு மழையா இருக்கு, உடம்படியில ஒழுங்கு இல்லாம இருக்குது. காலையில இருந்த சூழலோட கூடிய மழை கிணறு. இப்ப நாங்கள் ஒரு 2 கிழமைக்கு முதல் தான் இறைச்சி நாங்கள் இந்த கிணறு. இப்ப தண்ணியா இருங்க, இவ்வளவு அழகா இருக்குது, நல்ல தண்ணியா ஊறிட்டுது. இந்த கிணறு நிறைய காலத்து கிணறு, மழை பெய்ய பெய்ய தண்ணி ஊறுது. மழை நேரம் என்ன நடக்குது, இப்போ நாங்கள் வளர்க்குற கோழி கூட்டுக்குள்ளே நிற்கணும், மலைக்கு உள்ளுக்கு நினையில. புதுசாக ஒரு சேவலும் வாங்கி விட்டுருக்கிறோம். ஆமாம், 5 சின்ன கோழியும் அடுத்தது பெரிய கோழியில் 7 கோழி. அப்புறமாக என்னுடைய கையால் சமைச்சு இன்றைய தருணம் தான் நாங்கள் இந்த மழை டைம்ல சுட சுட சாப்பிட போறோம். அதுலேயும் வந்து ஸ்பெஷலி வந்து இன்றைய தினம் பூசணிக்காய் கறி. நான் குடிவுதலுக்கு முன்னமே எங்க ஒரு அண்ணா, அதாவது சப்ஸ்கிரைபர் அண்ணா அனுப்பிவிட்டாரு. உண்மைக்குமே இப்போ எல்லாருக்குமே கொடுத்து மிஞ்சின அணுங்களுக்கு ஒரு பூசணிக்காய்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். அதிலே தான் இன்றைய தினம் ஸ்பெஷலி வந்து கறி வச்சிருக்கிறேன். நான் மினிமம் தான் சாப்பிட்டு பார்க்கணும், ஆனால் சாப்பிட்டவே எல்லாம் சொல்லிச்சுன்னா அப்படி டேஸ்ட் உண்டு. ஸோ இன்றைய தான் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆகவே பூசணிக்காயில் பாருங்கள் ஒரு மசியல் வச்சுருக்கிறேன், இல்லை முதல் பால்லாம் விட்டு அப்படியே வந்து நண்டு பிரட்டல் வச்சாச்சுது. சூட மீன் பொரியல், அதோட வந்து வடகம் வீட்டில் இருந்துச்சுது. ஸோ வடகத்தையும் பொறிச்சு வச்சு அப்பளம் மிளகாய் பொரியல், ஸோ வெள்ள சோறு. இன்றைய தினம் பாருங்கள் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா என்னுடைய கை வண்ணத்தில் சமைச்சதான ஒரு குட்டி சமையல்.
பசி வேற அப்படி இருக்குது. இப்ப நானும் சுவாசம் சாப்பிட போறேன். வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சாரு. நான் உங்கள் சுபாஷ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கிறேன். மதிய நேரம் வடிவாக சுட சுட சமைச்சு எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம். அதாவது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா, ஏன்னா எங்கள் கைவண்ணத்தில் சமைச்சு சாப்பிட்றோம். அதுலேயும் வந்து இந்த ஸ்பெஷலி ஏற்கனவே நான் வந்து சமைச்ச சாப்பாடில் காட்டும்போது சொல்லியிருக்கேன். பூசணிக்காய் நான் சமைச்சு உடைய கொண்டு வந்தாச்சு. இந்த மழை நேரம் வந்து சூடான ஒரு சாப்பாடை ஏன்னா சேர்த்துடுவோம், வாங்க சாப்பிடுவோம். பண்டு ஆனா இப்ப வீட்டுல ஆகவே இல்லை, ஒரே ஒரு ஐயா தான் இருக்காரு, அவரும் அங்க போயிட்டாரு. அப்ப அதனால நாங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட போறோம். என்ன சொல்றீங்க? சரி, சாப்பிடுவோம். சாரதோவின் தான் நிறைய நாள் ஆச்சு. நீங்க கட்டாயம் இன்றைய தினம் என்னோட சாப்பிடணும் என்று சொல்லியிருந்தாங்க. அதோட கொஞ்சம் முன்னாடி மழை, அதாவது வீட்டுல காலையில இருந்து சாரு ஒரு 6 மணிக்கெல்லாம் எலும்பி வேலையெல்லாம் செய்து உடுப்பெல்லாம் துவச்சி போட்டாங்க. தெரியுது, ரெண்டு மாலை ஓடி போறதும் உடுப்படுத்தி வைக்கிறதும் திருப்பி போறது அப்படியே மாறி மாறி நடந்துட்டு. அதால வெளியில நாங்கள் இடைப்பதான் கொஞ்சம் மழை நின்றுருக்கு. சாப்பிட்ற நேரம் மழை நின்றுருக்கு. அது மட்டும் இல்லாம இதை வடிவா சமைச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேர்ட் எல்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றது கூட அனுபவங்களை பயந்து கொள்ள போறோம். சாப்பிட்ட பிறகு ரெண்டு பிளேட் இந்த சூடு ஆறுது பாருங்க. என்னென்ன சாப்பாடு என்ன சாப்பிடுறாங்க? பூசணிக்காய், என்ன மசியலா? பூசணிக்காய் மசியல், மத்தி மீன். மத்தி மீனா என்ன மீன் இது? சூடை மீன், மத்தி மீன் சொல்றேன். நீங்கள் சொன்ன சரியா இருக்கு, சொல்லுங்க. வெள்ள சோறு, அப்புறம் வந்து பூசணிக்காய் மசியல், சூடமீன் பொரியல், வடக பொரியல், அப்பள பொரியல், மோர் மிளகாய் பொரியல், அதோட வந்து நண்டு பிரட்டர். நண்டு பிரட்டர் குழம்பு பிரட்டர் தான், லைட்டா ஒரு குழம்பு. இதுக்கு நீங்க எப்படியும் ஒரு பால் கறி வச்சிருக்கணும். ஒரு சொதி மாதிரி சொதி மாதிரி சொல்லவே எனக்கு வாய் ஊருக்கு. ஏன்னா நீங்க வச்சிருக்கணும் பருப்பு இல்லாட்டி சொதி மாதிரி வச்சிருக்கணும். மரக்கறி தான் பொறிக்கிறது. நீங்கள் ஏன் இந்த வடகம் பொறிச்சீங்க? நாங்க முதல்ல ஏற்கனவே பொறிச்சு இந்த தினமே நிறைய இருக்கு. அப்ப நீண்ட நாட்களா வச்சிருக்க கூடாது. உங்களுக்கு மரம் ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு தெரியல. நாங்க வந்து உங்க அம்மா தங்கச்சி எல்லாரோடய மண்ணி அதாவது குடிவர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி மடியில சாப்பிடலாம். வேப்பம்பு படகம் தைக்கு தைக்கு உடம்புக்கு நல்லம். உடம்புக்கு நல்லம். நீங்களே என்ன கறி பரிமாறுறீங்களோ இல்லாத நீங்க நல்லா போட்டு சாப்பிடுங்க. நான் பூசணிக்காய் வந்து நாங்கள் நிறைய பேர் எப்படி போடுற கண்டத்தான் எடுத்து வைக்கலாம். அனுபவங்களும் இருக்கு, கசப்பான அனுபவங்களும் இருக்குது கண்டிப்பாக. இப்ப வந்து சாப்பிட்டுட்டு அதுலயும் வந்து ஸ்பெஷல் இன்னும் பூசணிக்காய் நல்ல டேஸ்டா இல்லாம சொல்லிக்கலாம். இது குழம்பு பாருங்க, குழம்பு இல்ல சாப்பிடதான் தெரியும். சரியா மழையும் இல்லாம லைட்டா வெயில் இருக்கு. வெள்ள சோறு குழஞ்சிருக்கு. இது மாதிரி தான் எனக்கு புளிஞ்ச மனசாறு குழைய விட்டுருக்காங்க. அதாவது வந்து பிறகு எப்படி குழைவா இருந்தாலும் சோறு புக்கே, அதாவது பொங்கல் மாதிரி இருந்தா கூட சாப்பிடுவார். ஆனா முட்டு பதமே இருந்தா ஆண்ட மொத்த பொருட்கொண்டு போகும். அது தூள் எப்படி இருக்கும்? ரெண்டு பேட்ட தூள்
தெரியாதோ பூசணிக்காய் கறி இந்த டேஸ்ட்ல அப்பா எப்படி சோறு குழஞ்சு குறை சாப்பிட்டு உண்மைக்குமே நல்ல டேஸ்டா இருக்கு. மற்ற கறியோ பொரியலோ பெருசா எடுக்கல, அவ்வளோ நண்டு சாப்பிடற பூசணிக்காடே நான் சாப்பிட்டு முடியும். நாங்கள் போய் சந்தையெல்லாம் இந்த நண்டு வாங்கினாங்க. இப்போ முன்னுங்க இந்த வலை பக்கம் ஒரு தம்பி ஒரு ஆள் இருக்கார், ஒரு நண்டு மட்டும்தான் விற்பார். சின்ன ஆள் நான் போவேன், எங்கள் பெரிய நண்டு அழுத்து கட் பண்ணி இழந்துருக்கு. அதான் உங்களுக்கு கட் பண்ணி வருது இல்ல நினைச்சு கட் பண்ணி கொண்டு வர்றதா என்ன நன்மை சொல்லுங்க. அவன் சந்தையிலேயே நண்டை இந்த மீனும் ஒரு கதை கொடுங்க. நண்டை கட் பண்ணி வரைக்கு நண்டை கட் பண்ணி வர்றதுலேயும் ஒரு நன்மை இல்லை, நிறைய நன்மை இருக்கு. என்னன்னு சொன்னா ஏற்கனவே கட் பண்ணி எல்லாம் வர நாடு அதுல அந்த என்ன சொல்ல ஏறே வருது இல்லை எனக்கு. அது எல்லாமே எனக்கு அந்த இலவா வந்து துப்புரவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது நேரடியா வந்து இப்ப நான் நண்டுல இருந்து காலை ஒழிச்சுதான் இப்ப இது புறம்பா அப்படி பண்ணுவேன். இப்ப ஏற்கனவே இருக்க நாடி எல்லாமே எனக்கு அந்த கொண்டு கூடலுக்கும் வந்து நல்ல ஒரு இலவா இருக்கு. நல்லா அதாவது அந்த ஒண்டா கூட்டிதான் நண்டு காலை வந்து அதை வந்து உடம்பு பகுதி என்று வைக்கிறது. இது எல்லாமே நேரடியா கிளீன் பண்ணி வந்தனாடி எனக்கு சுமூகமான வேலை திட்டம். எதை சொன்னாலும் விளக்கமா சொல்லுவாங்க. எனக்கு என்ன நன்மை சொல்லுங்க. நான் வாங்கி கட் பண்ணி வருதால நீங்க சொல்ல உங்களுக்கு என்ன நன்மை சொல்லுங்க. உடைச்சு தர தேவையில்ல, உடைச்சு தர தேவை. நான் உடைச்சு தர்றது இல்லையா. அதாவது வந்து என்ன சொல்றது, சாப்பிட லவ் ஆயிருக்கு. தவறான பதில், சரியான பதில். நான் நண்டை வாங்கிட்டு வந்தால் நான் ஒரு மாதிரி நண்டு வாங்கிட்டு வந்து நீங்க சமைச்சிட்டு எனக்கு தந்து நானும் சாப்பிடுனேன். இப்ப நீங்க பேசுறீங்களோ இந்த நிலவு காலம் ஆறாவது நண்டு வாங்குவாங்களோ உள்ளுக்கதான் சதை இல்ல கால் உடைச்சா தண்ணியா ஊத்துனது என்ன பார்த்து வாங்குது அப்படி இப்படி இது எல்லாம் பேசினாங்க. அப்ப நானும் அங்க உடைச்சா பார்த்து வாங்க அவன் நல்லதுன்னா வாங்கணும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூடுதலா மீன் எல்லாம் வாங்கினா கட் பண்ணி கொண்டு தான் பெறேன் நாங்கள். அப்ப நண்டு கட் பண்ண வழிகிட்டது இப்ப நான் உங்ககிட்ட பேச்சுக்கு புறதுதான் என்ன அதுலயே கட் பண்ணானே கண்டுபிடிச்சிடலாம். நண்டு பலாசா புதுசா இல்லாட்டி கூடாது பேச்சு வாங்க தேவையில்லை. அதால எனக்கு நன்மை அதுதான் கட் பண்ணி கொண்டு வர்றது பெரிய நன்மை. இத கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்களேன். அப்படியே தசை நண்டுக்கு தசை இருக்கலாம் அப்படியே தெரியுது கட் பண்ணி கொண்டு வந்து நன்மை நன்மையா சொல்லுங்க. நண்டு பிரட்டல் கறி எப்படி இருக்கு இப்ப அத சொல்லவே இல்லை. எவ்வளவு நேரத்துக்கு சாப்பிட பாக்க தெரியலையா எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்கு. இப்பதாரும் நேரத்துல நானும் எவ்வளவு நாளா கேக்குறேன் ஒரு பாட பாட சொல்லி ஏன் பாருங்களா. நீங்களா பாட கேட்கிற நேரமா பார்த்து எனக்கு இந்த குரல் அடைச்சுக்கணும் என்னமோ தெரியல. உண்மைக்குமே வந்து குடிபுரலுக்கு இந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னமே ஆரம்பிச்சது. இதுவரையும் வந்து இந்த சரியான முறையில என்னுடைய குரல் வளம் வரையில இருந்தாலும் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கதைக்கிறது இஷ்டம் பண்ணாடி கஷ்டப்பட்டு கதைக்கு எப்படி இருக்கு. நல்லா இருக்குது. குரல் வரல குளிர இருந்தா
இப்ப இந்தியாவில் சூப்பர் சிங்கர்ல பாடுறாக்கள விட நல்ல கிளியரா பாடிடுவா. இப்ப அதான் சொல்றாங்க இந்த குரலோடயே பாருங்க நான் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. அப்ப சாப்பிட்டு முடிய I will write. நான் சாப்பிட பாக்குறாக்களுக்கு பசிக்க போகுது. நீங்களும் பிளேட் ஒன்று எடுத்து இருக்கிற சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா நாங்களும் கூடுதலாக சாப்பிட்ற வீடியோவில் பார்த்தா எங்களுக்கு பசிக்கிறது அப்படி ஒன்று மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மழை டைமில் வந்து சுட சுட சாப்பாடு இன்னும் செமையாக இருக்கும். என்ன சொல்கிற மாதிரி அது இந்த சூட மீன் பொரியல் இன்றைக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. கூடுதலாக நம்ம சொல்லுவோம் மழை பெய்தா வந்து மீன்கள் வந்து சுவை இருக்கான்னு சொல்லி, ஆனால் அதுக்கு எதிர்மறையாக இருக்குன்றது உண்மைக்குமே அனுபவ ரீதியாக நல்ல டேஸ்டாக இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டு கூற சொல்லவில்லை. அதோட வேற செய்து மூலமா தான் கொஞ்சம் உடம்பா தான் தெரிஞ்சுட்டு ஒரு பிளஸிங் வேணாம்னு சொல்லுவேன். என்ன சொன்னா பாருங்க, நாங்கள் எங்களோட வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து வீடு கட்டி இந்த குடிபூதல் சாப்பாடு கூட அவ்வளோ ஒரு டேஸ்டான சாப்பாடாக அமைஞ்சிருக்கு. எத்தனையோ பேர் வந்து சாப்பிட்டத சொல்லியிருக்கு. நம்ம வந்து வகை வகையாக நல்ல இதமான சாப்பாடு தான் உங்களோட குடிபூதலில் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம்னு சொல்லி. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அது அடுத்த ஒரு கடந்த குடிபூதலுக்கு அடுத்தடுத்த ரெண்டு மூணு நாட்களாக நான் கையாளையண்டு வடிவேலாகும் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷத்தோடு தான் எல்லாரையும் நாங்கள் பயணம் அனுப்பி வச்சுனாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அன்புள்ளங்களே உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். சாப்பிட்ட பிறகு மீதியான வீடியோவை தொடருவோம். அந்தக்கா இந்த ஸ்பெஷலே இப்படி தட்டி போட்டு தானே கடிக்கணும். முட்டை முட்டை சாப்பிட்டா நிறைய கொலஸ்ட்ரால் வருமா? நாங்க ஆரம்பத்துல நிறைய கோழி எல்லாம் வளர்த்தினாங்க. முந்தின வீடியோல எல்லாம் அதை பதிய பண்ணி இருக்கிறோம். அது பிறகு ஒரு சில நாங்கள் இல்லாத நேரம் அதாவது வெளியில நாங்க குளிக்கிட்டோன்னு பழவும் போயிருக்கு. அதனால இந்த கோழிகளை ஒரு சட்டப்பட்டாக்கா வந்து கேட்டபடியால் அவங்களுக்கு இப்போ கடை விலை எல்லாத்தையும் விட மலை விலையில் கூடும் கொடுத்து கோழியில் வைக்கிற தண்ணி வைக்கிற கத்து எல்லாம் எல்லாத்தையும் இது மலிவான இதில் கொடுத்து விட்டாங்க. கோழி வளர்க்குறது இல்லை என்றால் பயம் திருட்டு போயிடுமான்னு பிறகு பார்த்தால் நான் சந்தைக்கு இப்போ வேலை ஆரம்பித்த தாய்மார்கள் சந்தைக்கு போகும்போது மீன்கள் வேணுமாங்க அந்த கோழியும் ஒரு கோழியர் ஒரு ஐயா விற்றுக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு கோடி ஆயிரம் ரூபாய் அப்படி கணக்கான குழந்தை. நான் பார்த்தா இந்த நிறைய பேருக்கு சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுக்குறது. அப்போ சாப்பாடு மிஞ்சுது எங்கள்கிட்ட இருக்கிற உடம்பும். பிறகு தான் ஜோலி வந்து ஜாயின் பண்ணுவேன். இப்போ வந்து அவரும் ரெண்டு மாதம் தான், ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துலேயும் அது நல்லா குஸ்தியாக வந்துட்டு அதில் அங்கே கட்டில் இருக்கிறார். அவருக்கு இந்த மலைகளை போய் பூக்கண்டில் பிடுங்குற வரைக்கும் கட்டி வச்சிருக்கேன். அவன் மிஞ்சது எப்படின்னு ஒரு அஞ்சு பேட்டு கூடி வாங்கிட்டு வந்தேன். கூட்டுக்கு உணர்ந்து விட்டேன் கூட இருக்கு தானே. ஓகே, அதுக்கு பிறகு திருப்பி அந்த ஐயாட்ட ஒரு அஞ்சு சின்ன கோழி பண்ணிக்கிது. அடுத்தது ஒரு சேவலும் கொண்டு விட்டுருக்கு. இப்போ அந்த பேட்டு கோழி மூன்று நாலு மாதத்துல பெரிய முட்டை போட போய் அஞ்சு முட்டை வேணாலும் பெருமைங்க எப்படி சாப்பாடு டைம் பேச கூட அதுல இருந்து கோழிகளை வளர்த்துட்டோம். கண்டிப்பா உங்களை பேராட்டியா வேணும். கோழி விஷயத்துல இப்படி செய்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் வந்து அப்படியே இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில ஞாபகம் வச்சு இவ்வளவு அழகா சொல்றீங்க. நம்ம கோழி நீங்க எப்படி வளர்த்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு என்ன சொல்ல போற ரெண்டு தானே இருந்தேன். ஆனா அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறீங்க. ஞாபக சக்தி அதிகம் தானே. தான் தெரியும் தெரியாது கோழி. சரி, இப்ப நிறைய நேரம் வச்சு சாப்பிட்டு முடிக்கல. பூசணிக்காயும் ஒரு டேஸ்டாக இருக்குது. அடுத்தது இந்த நண்டு பிரேட்டரும் செம்மையாக இருக்குது. தண்ணியும் சரி தானே இதில் குழம்பே இல்லை பாருங்க. போடுறோம் பிரேட்டரோட பூசணிக்காய் தொட்டு தான் சாப்பிடுவோம். சோறு மாதிரி பதமாக இருந்த நாடு
சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. பூசணிக்காய் சாப்பிடலாம், பூசணிக்காய் மாதிரி வரலாம். பாடல் என்ன நேயர்களுக்காக இப்பொழுது சாருவின் விருப்பத்திற்காக இப்பொழுது ஒரு பாடலை பாடலியா தான் விருப்பம் இல்லைன்னு தெரியும். ஓகே, இதையும் எதிர்பார்க்கல, பட் தேங்க்யூ. பதினஞ்சுனா அதாவது வந்து ரெண்டு கொடியில ஃபுல்லா எல்லாமே வடிவ நாங்கள் எடுப்பு துவைச்சு போட்டது. திடீர் மழையால வந்து எல்லாம் வடித்தாச்சு. இப்போ என்ன செய்ய முடியும், உள்ளுக்குள்ளதான் கொடியை கட்டி போட வேண்டியா கிடைக்குதான். மழை காலத்து வாழ்க்கை தான் எவ்வளோ அவுடுப்பேன்னு சொல்லி வெளியில என்ன நீங்கள் வேலை செய்ய முடியாது. கறங்கும்போது நீங்க மேல போடதாங்க பாருங்க, இன்னும் வந்து மழை நிக்கல. நம்ம சாப்பிடும் போதுதான் நான் சொல்லியிருந்தேன், வெளிச்சிருந்தது வெயில் அரிச்சேன். நீங்க இப்ப பாருங்க எப்படி இருந்து காலம் வந்துட்டு அங்கண்ட வாழ்க்கை முறை இப்படித்தான். ஆனா ஒரு நன்மை, பூங்கான்றளுக்கெல்லாம் தண்ணி ஊத்த தேவையில்லை, நல்ல குளிர்ச்சியா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நுரேடியா மாதிரி காலையில இருந்தே மழை தான் பெஞ்சு வந்துருந்தது. அதாலதான் வெளியில வலிக்கிறேன் போயிட்டு. அடுத்தது எனக்கு என்ன செய்யணாங்கன்னா, அக்காவிட்ட வாங்கினா அந்த சமையல் பாத்திரங்கள்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி ஞாயிற்றுக்கு அப்பா அந்த சாப்பாடு நீங்க கொடுக்க போறீங்க. மதிய நேரம் அக்கா கொடுக்குறாங்க. சரி, இப்போ அதெல்லாம் ஓகே. நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல ஆரம்பிக்க வீடியோ பேக்கர்ஸ்க்கெல்லாம் அங்கே வேலை திட்ட நாட்களில் வந்து வீட்டு வேலை திட்ட நாட்களில் வந்து எப்படியெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்தோமோ அதே மாதிரியே வந்து குடிபுதல் நிகழ்வுலேயும் வந்து வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வந்து நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்தது. எல்லோரும் வந்து மனதார வாழ்த்திட்டு போனது. இப்போ நாங்களும் வந்து அங்கே ஒரு சொந்த ஒரு ஃபங்க்ஷனாண்டு முதல் முறையாக செய்த நிகழ்வு. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு
அனுபவங்களா இருக்கு. இப்ப நாங்களா வந்து சொந்த நிகழ்வா சொல்லும் போதே சிரிக்கிறார், அப்ப வேற டைம் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் எந்த அனுபவத்தை பயந்து கொள்றேன், அது நாங்களாக வந்து ஒரு எங்கன்னு ஒரு சொந்த நிகழ்வா செய்யும் போது சந்தோஷம் ஆரம்பத்தில் கேட்கும்போது என்ன மாதிரி சமையல் சாப்பாடுனா இல்லை வீட்டில் சமைக்கிற மாதிரி தான், அதாவது சொந்தங்கள் எல்லாரும் வந்து நின்று காய்கறிகள் வெட்டி கொடுத்து சமைக்கிறது, வெங்காயம் மிளகாயெல்லாம் பட்டி கொடுத்து நாங்கள் சமையல் கால் பிடிச்சாலும் வெங்காயம் மிளகாய் இறைச்சிகள் எல்லாம் பட்டி கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றா கூடி சமைச்ச மாதிரி தாங்க ஒரு எல்லோரும் அப்படி சந்தோஷமாக இருந்து ஒவ்வொருத்தரும் தங்கள் அதாவது உதவிகளை செய்து தான் அந்த குடிபுரிதல் நடந்தது. உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இப்போ இல்லாமல் அப்படி பார்க்கலாம், அதை விட கஷ்டமாகவே இருக்குது. இப்போ அடுத்த பந்தயம் செய்யறன்னா கூட நாங்கள் ஹோட்டல்லையே இல்லாட்டி ஒரு மண்டபத்திலேயே அங்கேயே சாப்பாடுலாம் ட்ரை பண்ணிட்டு அங்கேயே முடிச்சுட்டு வரலாமோன்னு தோணும். அப்படின்னா கஷ்டங்களும் இருக்குது. இப்போ உண்மையாக நினைச்சபடி சந்தோஷம். அதை விட எனக்கு ஒரு மனதுக்குரிய ஒரு பெரிய டென்ஷனாகவும் ஒரு இதாகவும் இருந்துச்சு என்னென்னா, மழை காலம் வெயில் நல்லா வெயில் அடிக்குது, அதை விட மழையும் உடைக்கிற பெய்யுது. இப்போ நாங்கள் இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற நாள் 14 தேதியெல்லாம் அவங்களோட முழுவதி பார்க்கும் பண்ணி பார்க்கும் திருநூற்றி வன்னி யாழ்ப்பாணத்தோட மழை பெஞ்சு மழை பெஞ்சு. அப்போ அதுக்கு முதல் நாளும் மழை யாழ்ப்பாணத்தில் பெய்யதுல அப்போ நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம் வந்து மழை பெஞ்சு வந்தால் சரி கதை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. சரி வெறாக்கிறோம் நனஞ்சிருவி நம்ம ஒரு சைட்டாகிருப்போம் ஒதுங்கியிருப்போம். அதை விட இப்போ சமையல் சாப்பாடு அன்னைக்கில் கொட்டுப்படும் தான். இப்போ அந்த ஸ்மெல்லாம் பண்ணுவோம் பெரிய ஒரு ஒரு மனசு குழப்பமாக இருந்துச்சு. அப்போ என்னோட நிற்கிற அந்த மதன் மதன் அப்போ என்ன அண்ணா நீ கவலைப்படாது என்னன்னா, ரெண்டு நாளைக்கு மழை வராது எப்படி வரனாலும் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் பெறும். உங்களோட மனசு போல பெறாது உங்களை மனசுக்கு என்ன சொல்லிச்சு, ஆனால் சரி பார்ப்போம்டா எதுக்கும் கொஞ்சம் தரப்பால் எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த மழை பாருங்க பிரிஞ்சு வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் போயிருந்தாங்க. நல்ல நல்லது எங்களுக்கு ஒரு பிளஸ் மைனஸ் இருக்காது, பிளஸ்க்குள்ளாம் பெருது மழை பிரிஞ்சு வந்தது. இல்லை இப்போ மழை பெற எங்களுக்கு பாருங்க உறுப்பு தான் ஓடி போய் ஒரு கொடியை கட்டி போட்டுருக்கேன். இதே நிறைய பேர் ஆக்கிரமும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்த முடியாமல் போயிருக்கும். ஆனால் அது குழப்பம் இல்லாமல் இயற்கையும் அந்த உருவத்துலேயே தந்துருக்கு. ஏன்னா ரெண்டு விதமாக நீங்கள் சொல்லுவீங்க சந்தோஷமாக இருந்துச்சு. அதே நேரம் அனுபவத்தால் சொல்கிறேன் இன்னும் இப்போ தமிழ்காசன் ஐயா இந்த சினிமா படங்கள் எல்லாம் கூட அவர் எப்படி இந்த இறுக்கமான நேரத்தில் கடைசி பிரிச்சின் கட்டம் நிறைய பேர் ஆயுதங்களோட மறந்துட்டாங்க. அவர் அந்த பேர பிள்ளைங்க காப்பாற்றணும். இப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க வித்தியான சிச்சுவேஷன் வித்தியாத நேரங்களில் வீரர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவன் பக்கத்தில் இருந்தாலும் என்ன என்ன பார்த்துக்கலாம் வந்து அது பார்ப்போம் பரவாயில்ல எவ்வளோ பேர் வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் அந்த மன வலிமை இருந்தால் இயற்கையும் எங்களோட ஒருத்தருக்கு தான் போகும். இது இப்போ நாங்கள் இந்த வீட்டை இருக்கிறபடியால் தான் இதே நாங்கள் ஒரு உதவி என்று வலிக்கிறதுல காடு காடு காட்டு போகாது அங்கே அங்கே ஒரு விதிதாங்கியும் இருக்காது. எல்லாம் இடி முழங்கும் இடி அடிக்கும் இன்னைக்கு ஒரு மரங்களுக்குள்ள இருந்தாலே பயம் அதாவது இடி வந்து விழுந்து எவ்வளோ ஒரு டேஞ்சர் அந்த அந்த கோயிலெல்லாம் கவரேஜ் இருக்கிற இடங்கள்லாம் கூடுதலாக இடி மின்னல் தாக்கும். அதே மாதிரி தான் நான் எங்கள் இடத்துல பயப்படுத்துன மல்லாய் கோயிலில் ஐயங்குளம் அந்த இடத்துல நாங்கள் எங்களோட வீடியோ போட்டு அந்த ரெண்டு பிள்ளைகள் நாங்கள் போக முடியல பக்கத்தில் வச்சு பழப்பிக்கிறோம். எங்களுடைய அப்பா உங்களுக்கும் இடி மின்னல் தாக்கி இறந்துட்ட அதை நான் ஒரு இறக்கமாக வேண்டாமல் தான் ஒரு 50 பணம் மஞ்சள் பிள்ளைகளை கட்டணும்னு சொல்லி போட்டு நான் கோயில் அங்கே மழை செஞ்சு வந்திருந்தது. இப்போ நான் இந்த வேலை திட்டமாக போகல ரெண்டாளில் செய்வது அவருக்கு மின்னல் தான் நம்பல என்னப்பா நேற்று தான் பார்த்து கட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னேன். இல்லை இது வரையன் தம்பி போனேன் அதை விட சில என்னோடய கருத்தையை சொல்லியிருந்தேன். ஒரு இடிதாங்கி கட்டாங்க அந்த பாதைக்கு என்ன இப்படி மழை என்ன இதில் பயம் இல்லாமல் நாங்கள் இருக்கோம். அந்த ரோட்டால் பயமெல்லாம் போகலாம் அந்த காட்டு பாதைகளெல்லாம் போயிடலாம். இடிதாங்கி கட்டாங்க சார் அந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ரெண்டு பேருக்கு மின்னல் அடிக்கும். அப்போ அந்த இடங்கள் அப்படியான காட்டு பாதையில் தான் நாங்கள் தெரியிருந்தாங்க. அப்போ அப்படியே ரிஸ்க் எல்லாம் இருக்கு சரியா ரைட் சொன்னாங்க என்ன கரெக்டாக ரைட். அப்போ எப்படியான சிச்சுவேஷன் எல்லாம் கடந்து வந்தாங்க
காற்றுக்கெல்லாம் பரவாயில்ல அப்படி என்று முடிவு வைக்கிறாங்க. எங்களுக்கு இயற்கையும் கொண்டா சப்போர்ட் பண்ணும். அதான் எங்களை குடிப்பதில் இந்த மழை கொஞ்சம் மாதிரி பக்கம் எல்லாம் பெய்த மழை இங்கே ஒருக்க இருக்கிறோம் புத்தகமாக இருந்தது. அந்தந்த கணக்கான வெட்டையும் இல்லை குறைவாக இருந்தது. மழையும் இப்போ அது சாதகமாகவும் இருந்தது. காரணம் இதாக சரியா சொல்லிட்டேன். ஓகே நீங்க தான் ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் தான் பிள்ளை கேட்டேன். சும்மா போய் போய் இந்த மழை நேரத்திலே போறது வேற என்ன சொல்ல போறீங்க பாத்தீங்கன்னு நல்லது கெட்டான வசனம் சொல்லி அதுக்கு காரணங்கள் மூலம் சொல்லி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது. அவள் வந்து மனுஷர்கள் மட்டுமல்ல காலநில கூட சாதகமாக அமைஞ்சிருக்க நிகழ்வு கண்டு சொல்லி மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கார். அதே நேரம் தான் இன்றைக்கே நானும் வந்து சார்ந்தே சொல்லி இருந்தேன். நான் வந்து கசப்பான அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் என்று சொல்லி ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு சில கசப்பான அனுபவங்கள் எதற்காக இந்த வந்திருக்குன்னா இப்போ நாங்களாம் இப்போ தனியாக ஒரு சில வேலைகள் எல்லாம் வந்து செஞ்சு போட்டு அடுத்தடுத்த நேரத்துலாக ஒரு சில சம்பவங்கள் அதில் செய்யும்போது அப்படியான ஒரு சீலால் ஏற்படுற பார்த்து தான். ஆனால் முழுக்க முழுக்க எல்லாமே நாங்கள் முதல் முதலையாக செய்த ஒரு நிகழ்வுலேருந்து இன்னைக்குமே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் வந்து சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லிக்கொண்டு எல்லாருக்குமே நல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் வந்து எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இந்த காணொலி எடுத்துக்கொண்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு மழையாக இருக்குது. இந்த பக்கம் அப்படி ஒரு மலையைக்கேருந்து இந்த காணொலியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வந்து இந்த மலை பொழுதே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைஞ்சிட்டுது. என்னென்னு நாங்கள் பூங்கொண்டக்கு தண்ணி உதவியில் பார்த்தா அதுவும் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இந்த கைவண்ணத்தில் சமைச்சு கசப்பு கொடுத்து வடிவாக சாப்பிட்டாச்சு. என்ன சொல்ல வரீங்க? அதாவது மலையண்ட வழியாக நாங்கள் வழியிலேயும் வெளிக்கலாம் இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த இடம் சமைச்ச சாப்பிட்டு உங்களை காண்பிச்சிருக்கோம். அதோட இந்த சுற்றுச்சூழலையும் பார்த்து அதை போய் எல்லாம் பார்த்துருக்கீங்க வாழ்க்கையை வந்து அதே பற்றி காட்டிருக்கோம். நான் நேற்றவனும் சொன்ன மாதிரி அந்த இடம் என்ன நடக்கோ அதான் போட முடியும். அதோட நாங்கள் வழியில் இப்போ நாங்கள் வலிக்கிட்டே நீங்கள் வழியிலிருந்து ஒழிஞ்சிட்டு போகும்போது நிறைய எண்ணங்களை சொல்லுவோம். அதே நாங்கள் அதில் பெருசாக காண்பிக்கிறோம். வீட்டில் இருக்கிறபடியால் நாங்கள் இங்கே இருக்கிறதையும் அப்படி நல்ல ஒரு காயம் சொல்லி இப்ப நாங்களும் முந்தைய தண்ணி சமைச்சு சாப்பிடும் போது இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பற்றிய கேட்டுக்கல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஜோலி பிளாக் சேனலுக்கு ஜோலி பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய். ஓகே பாய் பாய். மலை வருது மலை வருது குடை வந்தவ Yeah.